ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓடிஆர் அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சி வந்து ஃபஸ்ட்டு வச்சுருந்தாங்க. எதுக்கு என்ன யூஸ், எதுக்கு இந்த ஓடிஆர் அப்படின்னு என்ன அப்படின்னு கேட்குறீங்க பார்த்தீங்களா. ஓடிஆர்னு சொல்லும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்ஸ் கால்ஃபர் பண்ணுறாங்க இல்லையா, பண்ணதுக்கப்புறம் அப்ளை பண்ணுவீங்க இல்லையா. அப்ளை பண்ணும்போது ஒவ்வொரு எக்ஸாமுக்கு நீங்கள் போயிட்டு உங்கள் ஃபோட்டோ, உங்கள் சிக்னேச்சர், டேட் ஆஃப் பர்த்து, கம்யூனிட்டி, அது இதுன்னு சொல்லி ஒவ்வொரு டைமும் கண்டினியூஸாக ரிப்பீட் ஆகக்கூடிய டேட்டாஸை நீங்கள் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா டைம் வந்து வேஸ்ட் ஆகும், அவங்களுக்கும் சர்வர் டவுன் ஆகும் அப்படிங்கிற கான்செப்டில். சரி, எப்படினாலும் டிஎன்பிஎஸ்சி எழுதுறவங்க ஒரு 3 இயர்ஸ் 2 இயர்ஸ் ஏதாச்சும் போஸ்டிங் மாறி மாறி போயிட்டே இருப்பாங்க. குரூப் 4 வந்தால் குரூப் எழுதுவாங்க, குரூப் 1 எழுதுவாங்க, கொஞ்சம் டைம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு 3 இயர்ஸுக்கு உங்கள் டேட்டா வாங்கி வச்சுக்கிறேன், ஒரு 3 இயர்ஸுக்கு உங்கள் டேட்டா சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு டைம் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய ஐடி, உங்கள் பாஸ்வேர்டு லாகின் வரும்போது ஆல்ரெடி ஓடிஆர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதிலிருந்து சர்வர்லேருந்து எடுத்து உங்களுக்கு கொடுத்துருவோம். நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் டைம் சேவ் ஆகும், டக்குன்னு முடிச்சுட்டு அப்ளை பண்ணி போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்டு தான் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பை டிஎன்பிஎஸ்சி. சரியா, இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பொறுத்தவரை கண்டிப்பாக 3 இயர்ஸ் தான் வேலிட்டி. அதுக்கப்புறம் திருப்பி அங்கே இருக்கும், அதை நீ யூஸ் பண்ண அப்படின்னா நீங்கள் திருப்பி என்ன பண்ணி ஆகணும், ரெனியூவல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் அந்த டேட்டா அவங்க கிடைக்கும். ரைட்டா, அதான் பண்ணால் முடியாது, பண்ணாமல் நீங்கள் பண்ண வாய்ப்பே கிடையாது. உங்களுடைய அக்கௌண்ட்டு உங்கள் ஐடியிலேருந்து பண்ண அப்படின்னா கண்டிப்பாக அதே டேட்டாஸ் கிடைக்கணும் அப்படின்னா ஒன் டைம் ரெஜிஸ்டர் ரெனியூ பண்ணி ஆகணும். அது வந்து 3 இயர்ஸ் வேலிட்டி தான். சரியா, இப்போ பண்ணாலும் திருப்பி 3 இயர்ஸில் முடிஞ்சிடும், திருப்பி நம்ம நீங்கள் எளிமையாக ஆகணும். பட் நல்ல ஒரு ஸ்கீம் இது. சரியா, ஏன்னா ஒவ்வொரு டைமும் அப்ளை பண்ணி டைப் படிச்சு எவ்வளோ கஷ்டமான விஷயம், சப்போஸ் தப்போட வாய்ப்புகள் இருக்கு இல்லையா. அப்போ ஒன் டைம் தெல்ல தெளிவாக நீட்டாக அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அந்த ஓடிஆர் முடிச்சிட்டிங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் ஹாப்பி தானே, அதற்காக தான் ஆரம்பிக்கப்பட்டது. இப்போ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஓடிஆர் வந்து ரினியூ பண்ணத்தில் நிறைய பேருக்கு சரியா டவுட் இருக்குன்னு சொல்கிறீங்க, அந்த ஒன் டைம் ரெஜிஸ்டர் ரினியூ பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய கூகுள் க்ரோம்லையோ லேப்டாப்லையோ என்ன பண்ணுங்கள், டிஎன்பி சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். சரியா, அப்படி நீங்கள் கீழே வந்தீங்கன்னா, அப்படியே கீழே ஸ்கோப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன் டைம் ரெஜிஸ்டர் யூஸர் பார்த்தீங்களா, இது வந்து பண்ண போகிறவங்களுக்கு, புதுசாக உங்களுக்கு இது ரெஜிஸ்டர் யூசர், இந்த ரெஜிஸ்டர் யூசர் இருக்குங்க இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ஐடி மறந்துருப்பீங்க இல்லை யூசர் மறந்துருக்கும், பாஸ்வேர்ட் மறந்துருக்கும், அப்படி தான் மறந்தீங்கன்னா இந்த 2 ஆப்ஷன் யூஸ் பண்ணி மெயில் ஐடி கொடுத்து நீங்கள் எடுத்துக்கோங்க, நம்பர் எடுத்துக்கலாம், உங்கள் ஐடியும் உங்கள் பாஸ்வேர்ட் எடுத்துக்கலாம். ரெண்டுமே தெரியும் அப்படின்னா ரெஜிஸ்டர் யூசர் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. சரியா, கிளிக் பண்ணால் மேலே ஒரு பாப்அப் மெசேஜ் ஆகும், அதை அடுத்த டேப்ல ஓப்பன் ஆகும், ஓகே கொடுத்துக்கோங்க. சரியா, ஓகே கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த பேஜ் இப்படி தான் இருக்கும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இருக்கும், ஒன்று வந்து நியூ யூசர், புதுசாக அப்ளை பண்ண யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி அப்ளை பண்ண வந்தேன் ஓடிஆர் ரினியூ பண்ணுவீங்க, அப்போ என்ன பண்ணிங்க ரெஜிஸ்டர் யூசர் போய்க்கலாம், அங்கேயும் டவுட் இருக்கும். ஸோ ஐடி மறந்துட்டுனா ஐடி கிளிக் பண்ணி இந்த கிளிக் பண்ணிக்கோங்க, பாஸ் மறந்துட்டு ஐயா கிளிக் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மெயிலுக்கு போய் சேர்ந்துடும். நீங்கள் கிளிக் பண்ணி அந்த டேட்டாஸ் எடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், லாகின் பண்ணிக்கலாம். எனக்கு பாஸ் ஐடி தெரியும், அதில் என்ன பண்ண ரெஜிஸ்டர் யூசர் கொடுத்துறேன். ஸோ ரெஜிஸ்டர் யூசர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். சரியா, இந்த பேஜ் என்ன பண்ணிக்கணும், லாகின் ஐடி, அப்புறம் பாஸ்வேர்டு, அப்புறம் சின்ன கால்குலேஷன், இதை கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த பேஜுக்குள்ளே போகும். சரியா, நான் ப்ரைவசி காரணமாக டேட்டாஸை கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டு அடுத்த பேஜ் என்ன இருக்கோ அதை மட்டும் காணிக்கிறேன், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ சப்மிட் கொடுத்த உடனே இப்படி இருக்கும், இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். டவுட் வரும், எனக்கு வந்து ஓடிஆர் வந்து ரெனியூவல் ஆகிட்டா ஆகலையா அப்படின்னு டவுட் வரும், இல்லை எப்போ முடிய போகுதுன்னு டவுட் வரும், அப்படிலாம் இருந்துச்சுன்னா ஒன்றுமே இல்லை, ஓடிஆர் உங்களை ஆன்ல இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பேஜ் வராது, டைரெக்டாக உங்கள் டேஷ்போர்டு உங்களுடைய பர்சனல் ரீல்ஸ் வந்துடும். சரியா, சப்போஸ் உங்களை அப்டேட் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா, ரினியல் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பேஜ் இருக்கும். இங்கேயும் தெரியும் எப்போ ரெஜிஸ்டர் பண்ணேன், அடுத்த ரினியல் எப்போ 21/8/2020 முடிஞ்சிருச்சு, இப்போ தான் பார்க்குறேன், இப்போ தான் உள்ளே வரேன், என் எக்ஸாம் நடக்க பார்த்தீங்கன்னா உள்ள வரவே இல்லை. ஸோ 21 முடிஞ்சிட்டு நான் ரினியூ பண்ண மட்டும்தான் இதுக்கப்புறம் வரக்கூடிய எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ண முடியும். சரியா, இப்போ என்ன பண்ணுங்கள், ரினியூ மை ஓடிஆர் அதை கிளிக் பண்ணுங்கள். பட் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் டேட்டா ஏதாச்சும் மிஸ் ஆயிடுச்சு, விச் மீன்ஸ் உங்களுக்கு பண்ணேன் பட் கரெக்டாக ஓப்பன் ஆகல அப்படின்னா இந்த செக் ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா, இல்லை பண்ணல ஃபஸ்ட் டைம் உள்ள வர அப்படின்னா ரெனியூ மை ஓடிஆர் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கிளிக். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் இருக்கும். சரியா, இதில் பாருங்கள் உங்களுடைய ஐடி இருக்கும் இதில், அப்புறம் எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க 150 ரூபீஸ், அப்புறம் செலக்ட் பேமெண்ட் கேட்வே, அப்புறம் பேமெண்ட் டைப் இதை கொடுத்து இப்போ கொடுங்க பாருங்கள். செலக்ட் பேம் இதை பார்த்துக்கோங்க, அப்ளிகே நேம் பார்த்துக்கோங்க, உங்கள் ஐடி கார்டம் பார்த்துக்கோங்க, உங்கள் ஃபோன் கார்டம் பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு அதுக்கப்புறம் செலக்ட் பேமெண்ட்டு எஸ்பிஐவா இல்லை பேமெண்ட் கேட்வேன் கேட்குறாங்க. ஸோ எஸ்பிஐ கொடுத்து எனக்கு வந்து கொடுத்துக்கிறேன், நீங்கள் உங்களுக்கு கொடுத்துக்கோங்க. பேமெண்ட் டைப்பு ஓன்லி ஆன்லைன், அதை கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் கிரெடிட் கார்டா டெபிட் கார்டா இல்லை நெஃப்டான்னு கேட்குறாங்க, நீங்கள் உங்களோட விஷயம் தான், அதை பார்த்து கொடுத்துக்கோங்க. சரியா, ஸோ டெபிட்டை கொடுத்துருவோம். கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரேட்ஸ் கேட்குது, 150 எஸ்பிஐ சார்ஜ் அதெல்லாம் தேவையில்லை, டோட்டல் ஓகே. இது அப்படின்னா என்ன, இதை ஃபில் பண்ணிட்டு செக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், லாஸ்ட்டில் ப்ரொசீட் போய் கொடுத்தா முடிஞ்சு போச்சு. இதில் வந்துருக்கு பாருங்கள், நேம் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஐடி இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, உங்கள் மொபைல் செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க, தப்பு கிடையாது, செக் பண்ணிட்டு லாஸ்ட்டில் ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன்ஸ் தான் சரி பார்த்துட்டு அப்புறம் பே நவ் அண்ட் சப்மிட் அப்ளிகேஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணால் அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு ஸ்டேட் பேங்க் மல்டி ஆப்ஷன்ஸ் பேமெண்ட் சிஸ்டம் கொடுக்குறாங்க, இதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதை ஃபில் பண்ணி என்ன ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த ஓடிஆரை ரெனி பண்ணிடலாம். சரியா, இப்போ எதில் போகணும் அப்படிங்கிற பார்ப்போம். சரி, என்ன இருக்குது, நெட் பேங்கிங் நமக்கு கிடையாது,
கார்டு டீடெயில்ஸ் இருக்கா? ஆமாம், கார்டு டீடெயில்ஸில் ஸ்டேட் பேங்க் இருக்குது. ஓகே, இதை கிளிக் பண்ணிக்கலாம். சரியா, இதை கிளிக் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு ரெஃபரன்ஸ் அது இதுன்னு கேட்குது. ஓகே, இதெல்லாம் ஹைட் பண்ணியிருக்கோம், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, உங்கள் நம்பர்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஓகே, கன்ஃபார்ம் கொடுத்துக்கோ. சரியா, ஜஸ்ட் கிளிக் அவ்வளோதான், கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னவாதும் பார்ப்போம், வெயிட் பண்ணுங்க. லோட் ஆகுது, இதோ டிக் மார்க் கேட்குதோ, இல்லை கன்ஃபார்ம் கொடுத்துருவோம். ஓகே, இதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிள், அவ்வளோதான், எல்லாமே சாதாரண மெத்தட் தான். சரியா, ஸோ கார்டு நம்பர் கொடுக்குறேன், நீங்களும் உங்களுக்கு கார்டு டீடெயில்ஸ் கொடுத்துக்கோங்க. சரியா, ஸோ கொடுத்துட்டு நீங்கள் என்ன ஆட்டோமேட்டிக்காக முடிச்சுடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பயப்படக்கூடாது, ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். இதுக்கெலாம் போய் நீங்கள் நெட் சென்டர் போய்ட்டு தான் பண்ண அவசியம் இல்லை, கையில் கண்டிப்பாக எல்லாத்தையும் கார்டு இருக்கும், கார்டை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கடைக்கு போகாதீங்க, நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. சரியா, இதெல்லாம் சின்ன விஷயம் இல்லையா, அதில் நீங்களே பண்ணால் மட்டும்தான் நாளைக்கு ஏதாவது பெரிய பெரிய விஷயங்கள், நீங்கள் ஆஃபீஸுக்கு வேலை கிடச்சிரும், அங்கே போகும்போது ஏதாவது கேட்பாங்க, நீங்கள் பண்ணி கொடுக்க முடியும். சரியா, நீங்கள் பாட்டுக்கு தெரியாது தெரியும், கஷ்டம் இல்லையா, அவங்க பார்த்துக்கோங்க, ப்ராப்பராக நீங்கள் யூஸ் பண்ணுங்க. கார்டு ஹோல்டர் நேம் கேட்குது, ஸோ கார்டு ஹோல்டர்ஸ் நேம் நீங்களும் கரெக்டாக பார்ப்ப கொடுங்க. சரியா, ஓகே, சிவி நம்பர் தெரியாமல் சிவி வேணும், கார்டுக்கு பேக்கில் இருக்கும் ஒரு திருடிச்சு நம்பர் இருக்கும் பார்த்தீங்களா, அதான் சிவி நம்பர். சரி, அதை கூட தெரியாமல் இருக்கீங்க சில பேர், பட் பரவாயில்ல, தெரிஞ்சுக்கோங்க. சரியா, தெரியாத கற்றுக்கணும். சரியா, அதான் இருக்கும் நம்ம. ஓகே, எல்லாம் ஃபில் பண்ணிட்டு என்ன கார்டு நம்பர் கொடுத்துருங்க, அப்புறம் டேட்டு எக்ஸ்பைரி டேட் இருக்கும்போது அதை கொடுத்துக்கோங்க, அப்புறம் கார்டு ஹோல் நேம் அது சும்மா கேட்பாங்க அதை கொடுத்துக்கோங்க, அப்புறம் சிவி நம்பர் கொடுத்துக்கோங்க, அப்புறம் டைப் தி கேரக்டர்ஸ் தப்பில்லாமல் கரெக்டாக கொடுங்க. சப்போஸ் உங்களுக்கு மிஸ் ஆயிருந்துன்னா இதை ரீஃப்ரெஷ் பண்ணி அடுத்த வார்த்தை வரும்ல அதை கொடுத்து நம்பணுங்க. நீங்கள் பே கொடுத்தாச்சுன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும் பாருங்கள், அவ்வளோதான். ஸோ ஒன் டைம் பாஸ்வேர்டு ஓடிபி வந்து உங்கள் ரெஜிஸ்டர் மொபைல் போகும், விச் மீன்ஸ் உங்கள் கார்டு டீடெயில்ஸுக்கு பேங்க் டீடெயில்ஸ் கொடுத்துப்பீங்க இல்லையா, பேங்க் நம்பர் அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு ஓடிபி போகும். அந்த ஓடிபி தப்பு இல்லாமல் பார்த்து அலைக்கு அனுப்பணும், உங்கள் டைப் பண்ணணும், அதை மிஸ் பண்ணிடுறாங்க. சரியா, ஓகே, இங்கே என்ன இருக்குது நமக்கு, இன்னும் வரலையோ, ஓகே வந்துச்சு எனக்கு, ரைட்டு, சரி டைப் பண்ணியாச்சு. டைப் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக மேக் பேமெண்ட், சப்போஸ் ஓடிபி வராட்டி ஒரு 15 seconds வெயிட் பண்ணுங்க, 20 வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணிட்டு ரீசன்ட் ஓடிபி வரும், திருப்பி உங்களுக்கு ஓடிபி வரும், அதை கிளிக் பண்ணிட்டு மேக் பேமெண்ட், யுவர் பேமெண்ட் ரிக்வஸ்ட் இஸ் பீங் ப்ரொசீட், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரியா, இவ்வளோ தான் பேமெண்ட் டீல்ஸ், 150 ரூபா பேய்டு சக்ஸஸ்ஃபுல், முடிஞ்சு போச்சு. இது இவ்வளோ விட்டு விட்டு நீங்கள் வாங்கிட்டு திருப்பி போயிட்டு கடைக்கு போயிட்டு எதுக்கு ரிஸ்க்கு, கஷ்டம். சரியா, அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க, அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் வந்து அதை அப்ளை பண்ணணும்னா அப்ளை பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. செக் பண்ணிக்கலாமா, இப்போ நான் பண்ணேன், இங்கிலீஷில் கிளிக் பண்ணிக்கிறேன், என்னோட பேஜ் போகலாமா, எங்கே இருக்குது, ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் டேஷ்போர்டுக்குள்ளே போகிறேன், உள்ள பேஜ்னா ரெஜிஸ்டர் யூஸ்க்குள்ள போகிறேன், அவ்வளோதான், சப்மிட் கொடுத்தா இந்த மாதிரி இருக்கும் டிஃப்ரென்ஸ். சரிதா, ஃபஸ்ட் நீங்கள் பார்த்ததுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கா, நீங்கள் ரினியூல் பண்ணாட்டி அந்த மாதிரி இருக்கும், பண்ணி முடிச்சிட்டிங்க ரினியூல் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி இருக்கும். அடுத்த ரினியூல் பாருங்கள், 7/2/2027, அப்போ எத்தனை வருஷம், 5 வருஷம் இருக்குது, சாரி 3 இயர்ஸில் 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. சரியா, 7/2 வந்து பண்ணது, 5 வருஷம் உங்களுக்கு எஸ்டம் பண்ணிக்கிறாங்க, ஸோ பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கப்புறம் ப்ரொஃபைல் கரண்ட் அப்ளிகேஷன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இதை தாண்டி ஏதாச்சும் இந்த அப்ளிகேஷன்ஸில் டவுட்னா தயங்காமல் கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக என்ன கமெண்ட்ஸ் ஜாஸ்தி வருதோ அதற்கான வீடியோஸ் அதை கொடுத்துட்றேன். பட் சப்போர்ட் பண்ணுங்கள், டெலிகிராம் ஜாயின் பண்ணுவாங்க, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை பொறுத்தவரை டிஎன்பிசி பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லா கிளாஸஸும் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம், அன்அகாடமி கிளாஸஸ் கொடுத்துட்ருக்கோம், எல்லாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி உடனே ஜாயின் பண்ணி கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். நல்லா படிங்க, கண்டிப்பாக இந்த ஜாபுக்குள்ளே போகணும்னு நினச்சி படிங்க, ஜாபுக்குள்ளே போகிறோம். சரியா, ஸோ தேங்க்யூ ஸோ மச், அடுத்த பார்க்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். டாடா, பை, டேக் கேர்.